யாழில் உள்ள ஒரு சில பெண் மற்றும் ஆண் மரண விசாரணை அதிகாரிகள் மரணத்தில் லஞ்சம் தேடும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பிரான்சிற்கு அனுப்புவதாக தெரிவித்து படமோசடியில் ஈடுபட்ட மரண விசாரணை அதிகாரி ஒருவர் பருத்தித்துறையில் வைத்து அண்மையில் கைது செய்யப்பட்டார் பதினைந்து லட்சம் ரூபாய் மோசடி என்று அவருக்கு எதிராக யாழ்ப்பாண மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி குணரோஜன் தலைமையிலான குழுவினரிடம் வழங்கப்பட்ட முறைப்பாட்டிற்கமைய விசாரணைகளை மேற்கொண்ட காவல்துறையினர் மேற்படி மரண விசாரணை அதிகாரியை கைது செய்தனர் இதனையடுத்து அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் ஒரு தொகை பணத்தை திரும்ப வழங்கியதைத் தொடர்ந்து அவரை பிணையில் நீதிமன்றம் விடுவித்தது இது இவ்வாறு இருக்கையில் யாழிலுள்ள ஒரு சில பெண் மற்றும் ஆண்மரண விசாரணை அதிகாரிகள் மரணத்தில் லஞ்சம் தேடும் சம்பவங்களும் இடம்பெறுகின்றன இறந்த உடலங்கள் மீது விரிவாக மரண விசாரணைகளையும் உடற்கூற்று பரிசோதனைகளையும் எதிர்பார்த்து மக்களும் லஞ்சம் வழங்க வேண்டிய சூழ்நிலைக்குள் தள்ளப்படுகின்றனர் தவறான முடிவெடுத்து இறப்பவர்களின் மரண விசாரணைகளை மேற்கொள்ளும் போது அந்த மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக குறித்த மரண விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கும் போது மக்களும் வேறு வழியின்றி லஞ்சம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்குள் தள்ளப்படுகின்றனர் அத்தோடு இறப்பு சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதிலும் அவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் இவ்வாறான சம்பவம் ஒன்று அண்மையில் கூட யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளதாகவும் மற்றும் மேலிடங்களுக்கு முறைப்பாடு வழங்கியும் எவ்விதமான பிரயோசனமும் கிடைக்கவில்லை என அறிய முடிகின்றமை குறிப்பிடத்தக்கது